இப்போது பலர்கிட்டையும் அதிகமாக பேசிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது பிக் பாஸ் சீசன் 3. அப்படி வார 7 நாளும் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கிற பிக் பாஸ் 96 நாளாக கடந்துருச்சு. சின்ன குழந்தைகள இருந்து பெண்கள் வயதானவங்கன்னு எல்லோரையுமே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்த பிக் பாஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போய் ஃபைனல்ஸில் யார் ஜெயிப்பாங்கிற ஆர்வத்தையும் தூண்டிட்டு வருது. பல சர்ச்சைகளோட போயிட்டுருக்கிற பிக் பாஸ் நாளுக்கு நாள் விறுவிறுப்பாக யார் ஜெயிப்பாங்கிற யோசனையோடவே இருந்துட்டு வருது. இப்போது ஷெரீன், முகின், லாஸ்லியா, ஷாண்டி, தர்ஷன்னு 5 கண்டஸ்டண்ட் இருக்காங்க. இதில் டாஸ்கன் வந்துட்டால் ரொம்பவும் டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறது முகினும் தர்ஷனும் தான். அதே சமயம் யார் ஃபைனலிஸ்ட் 2 பேராக உள்ளே வருவாங்கங்கிற டாப்பிக்கும் வெளியே பரவலாக பேசிட்டு வருது. இப்படி சுவாரஸ்யமாக போயிட்டு வர பிக் பாஸில் இன்னொரு ரூமர் ஒன்று வெளியே வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக சல்மான் கான் ஹிந்தி பிக் பாஸில் ஹோஸ்ட் பண்ண போது அவார்டு தரகு டாப் பாலிவுட் செலிபிரிட்டிஸ் 2 பேரை ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தார். இப்போது அதே மாதிரி கமல்ஹாசன் தமிழ் சினிமாவோட வளர்ந்து வர 2 நடிகைகளை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஸ்ருத்தியாஷனாவும் அக்ஷராஷனாவும் தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த ரூமர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கசிய இது உண்மையாகவும் இருக்குன்னு பலரும் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க. அதோட ஃபைனலில் தான் 2 பேரையுமே பார்க்க முடியுமா, இல்லை இந்த வாரமே கமலோட 2 மகள்களை ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வருவாராங்கிற எதிர்பார்ப்பும் ஆர்வமும் பலர்கிட்டையும் ஏற்படுத்திட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.